அனைவருக்கும் வணக்கம். இதனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம் நம்மளோட இந்திய அரசு ரயில்வே துறையில் இப்போதைக்கு 1004 காலி பணியிடங்கள் அப்படின்றது டெக்னீஷியன் போஸ்ட்டுக்காக அறிவிச்சிருக்காங்க. அதற்கான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்காக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது என்ன டைப் ஆஃப் ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இது என்ன டிபார்ட்மெண்ட் மூலயமா ரிக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் மூலயமா ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. எந்த ரீஜனில் ரிக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் அப்படின்றது தான் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றத பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்றது 1004 காலி பணியிடங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றத பண்ணுறாங்க. வயது வரம்பு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 24 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 10வது 12வது ஐடிஐ இந்த 3 கேட்டகரியில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த ஜாபுக்கு என்ன செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான எக்ஸாமினேஷனுமே இல்லை அப்படின்றத தெளிவாகவே இவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி ரிக்ரூட் பண்ண போகிறாங்க அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் உங்களோட மார்க்கை வச்சு மட்டும்தான் வெரிஃபை பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்தது உங்களோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஃபீஸ் ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றதும் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/1/2020 அப்படின்றது தான் கடைசி தேதி. எப்போவிலிருந்து இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 10/12/2020 இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. முடிகிற தேதி 9/1/2021 அப்படின்றத தெளிவாகவே மென்ஷன் பண்ணி இருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூர், பெங்களூர், ஹுபாலி, சென்ட்ரல் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி லொக்கேஷனில் தான் வேலை வாய்ப்புகள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சேலரி அப்படின்றது அப்ரண்டிஸ் நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, இவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை தரவாக படித்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது தான் நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற முடிவுக்கே நீங்கள் வரணும். இந்த 2 லிங்க்குமே நாங்கள் எங்கே கொடுத்துருக்கோன்னா வீடியோட ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி கீழே போகிறீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். அதை ஓப்பன் பண்ணுங்கள், பிடிஎஃப் ஃபைல் வரும், நல்லா படித்து பாருங்கள். தரவாக உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கான்னு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போக வேண்டியது அப்ளை லிங்க் அப்படின்னு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அப்ரண்டிஸ் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்யறதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை தேடக்கூடிய தகுதியான நபர்களுக்கு வேலைவாய்ப்பு தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதன் மூலயமா அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் நாங்கள் அந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.